பாஸ்டர் ஜான் ஜெபராஜ் அவர்களோடு கூட இரண்டாவது முறையாக இன்டர்வியூ எடுப்பதற்கு, நேர்காணல் எடுப்பதற்கு ஆண்டவர் இன்றைக்கு உதவி செய்திருக்கிறார். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ல திட்டாதீங்க. ஆரம்பிக்கலாங்களா? மந்தவெளி பஸ் ஸ்டாண்டை சேர்ந்த பிச்சைக்காரர்களின் தலைவர் இப்போது தலைவருக்கு பொன்னாடை போர்த்துவார். என்னையா ஹால்ல யாரும் விடுறதுங்கிற விவசாயம் இல்லையா சார்? ஏதோ உதவி கேட்போர் சங்கம் பணத்தை கட்டிட்டு போனாங்க, கடைசியில பார்த்தா பிச்சைக்கார கூட்டமா இருக்கு சார். ஒரே நாத்தம் வாயா. இவர்களா சங்கீதம் வருமாடா? அவன் வாழ்ந்தது நீ கேட்டியா? அவன் கொத்து இடத்துல ரெண்டு மூட்டை சிமெண்ட் பூசணும். ஆனாலும் வீட்டுல குறையே இல்ல. இவனுங்க எல்லாம் ஸ்லீப்பர் செல்ஸ் மாதிரி எங்க இருக்கானுங்கன்னே தெரிய மாட்டுது. திடீர்னு வந்து நம்ம வாழ்க்கையில விளையாட்டு போயிடுறானுங்க. இவருக்காக இந்த உலகத்துல முத முறையா ஒரு கதக்களையும் ஒரு கராத்தையும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கலை உருவாக்கி வச்சிருக்கேன். எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், எஸ்ஐ எஸ்ஐ சார், மச்சா உள்ள நிறைய பைத்தியம் ஆய சம காமெடியா இருக்கு. இது டான்ஸா? போங்கயா நீங்களும் உங்க டான்ஸோ. சே 500 இல்ல, 500 இல்ல, 1000 இல்ல, 1000 இல்ல. உங்ககிட்டயும் ஒண்ணு இல்ல, வீட்லயும் ஒண்ணு இல்ல. வெறும் வீட்டுல உட்கார்ந்துட்டு என்னடா பண்ண போற? என் கூட வா, அஞ்சு தெருவுல பிச்சை எடுத்து கொடுக்கறேன். அதை எடுத்துட்டு வந்து வீட்டுல வச்சுக்கிட்டு என்ன மாதிரி வர்றவங்களுக்கு இல்லன்னு சொல்லாம போடு. உங்க கான்செப்டுக்கு கூட்டம் வருமா வராதான்னு தெரியல. நீயா வரும் ஆனா வராது. வாய்க்குள்ள கத்தி எப்படி சுத்தவா? என்ன என்ன கிட இதெல்லாம் என்ன நடக்குது? ஜலபுல இங்க பாருங்க, இவனுக்கு சாமியாரு, இவனுக்கு தான் தெருவுக்கு பத்து பத்து பேருங்களே. இந்த சாமியார்ட நம்ம சிஷியனா போய் சேர்ந்தா இவனுக்கு மாதிரியே நம்மளும் பிச்சை எடுக்கலாங்கறியா? ஆஃபரிங் கொடுக்க விரும்புறவங்க மாத்திரம். என்னங்க சார்? ஆஃபரிங் கொடுக்க விரும்புறவங்க மாத்திரம். ஐயோ இவனுக்கு திருந்த மாட்டாங்கடா. வெக்கப்படாதீங்க, பசங்க புருஷன் கிட்ட கேக்கணும். டேய் அடுத்தவங்க காசுல எப்பவுமே சோசியலிசம் பேசாதீங்கடா, அவங்க காசுல சோசியலிசம் பேசுங்கடா. பாஸ்டர் எம் பொண்டாட்டி கேக்கணும். எத்திக்கலன்னு ஐடியா விசுவாசத்தோட போடுங்க. இது வரைக்கும் நாலு ஐடியா கொடுத்து நாலு நாசமா போச்சு. லெட் அஸ் லேர்ன் டு கிவ். டேய் என்ன என்ன இடிச்சவாய் நினைச்சிட்டியா, இல்ல பைத்தியக்காரன் நினைச்சிட்டியா, இல்லன்னா குடியை வச்சு மொத்தமா நான் போலாம் நினைச்சு அந்த பாட்டை பாடுறேன். விட்டா நீ வில்லு பாட்டே பாடுவேன், நான் உங்களை வந்து பாக்கவே மாட்டேன். அப்புறம் என்ன நீங்க வந்த அங்க மேல கணக்கு கரெக்டா போயிட்டே இருக்கும். ஓ நீ அவ்வளவு மேல போயிட்டியா? அனுப்புறேன். சத்துறீங்க எல்லாம் அவன் செயல். இந்த மாசம் டிவிஎஸ் 50, அடுத்த மாசம் ஹீரோ ஹோண்டா, அதுக்கு அடுத்த மாசம் மாருதி, மாருதி 1000, டாடா சீரா, ஏரோப்ளேன், ஹெலிகாப்டர், ட்ரெயின், இதெல்லாம் சொந்தமா வாங்கி வைக்கலாம் நினைக்கிறேன்டா. என் ரேஞ்சே எங்கேயோ போயிட்டு இருக்குது. இவ்வளவு நாள் என் பேரை சொல்லி என் ஹஸ்பண்ட் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தான், இப்ப நான் ஸ்ட்ரைட்டாவே பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அது என்ன ஸ்ட்ரைட்டா ஒரு ஜீப் வருது நம்மள பார்த்து? போலீஸ் ஜீப்னா? போலீஸ் கம் கம் சாம்பார் ஆப் எனக்கு. எதை யாராலையும் அழிக்க முடியும்.